சரியில்லை. ஆனால் நீங்கள் என்ன என்ன இதில் சரியாக இருந்துட்டீங்க? நீங்கள் எதில் சரியாக இருந்துட்டீங்க? எப்படி இது எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஒரு இனத்தையே அவமதிக்கிறார் இவர். வந்தவொடனே அவர் ஏதோ ஒரு இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம், இதுக்கு இன உணர்வு மான உணர்வுலாம் செத்து போய் மலிங்கி போச்சு நினச்சிக்கிட்டு சேட்டையை கட்டிக்கிட்டு நேரத்தெல்லாம் பார்க்குறேன். ஒரு பத்து பேர் அவர் மாதிரி வேஷத்தை போட்டு பைத்தியக்காரன் நடிச்சுக்கிறாங்க. அதை சுற்றி நிற்கிறவன் வந்து கேட்குது அந்த ஒளியில், ஏ இவர் சூப்பரா சூப்பரா, ஏ இவர் நல்லா இருக்கார், இவர் தான்டா நல்லா காமெடியாக இருக்காருன்றான். வெறும் பைத்தியக்கார கூட்டியாங்க. உலகத்தில் எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில் சோற போட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா என்ன வாங்கப்பான், என்ன நினப்பான் சொல்லுங்க. இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, நீங்க பாருங்க எவ்வளோ வலிக்கும்னு பாருங்க. தரையில் சோறப்படுத்திங்கிறான், இலையில் சாப்பிடும்போதே ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது, தட்டில் சாப்பிடும்போதே கண்ட கண்ட நோய் வருது, தரையில் சோறப்படுத்திங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன், வழி நடத்தணும்ல, அதெல்லாம் செய்யாத. பதாகிக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்காத பைத்துக்கிறதை நம்ம, அதை பாலை கொண்டு பால் வாங்க முடியாத குடும்பங்களை தின்னுக்கு அது கொடு, அல்லது மோராக்கி தயிராக்கி கொடுக்க இருக்காது கொடு அப்படி சொல்லு. ஒரு தடவை சொல்லணும்ல. தன்னை ரசித்து நிற்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்து அப்படி கூத்தாடியில் கூத்தாடின தெருவில் நடிச்சிருக்கிற மாதிரி, இப்படி தெருக்கலைஞர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் ரசிக்கிறீங்களா? சொல்லுங்கள். காலையில் கூட செய்தி படுத்தேன், தம்பி இது விஜய் பிரவார் அதை கேள்விட்டுருக்கா, உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறவர் நேற்று ரசிகர்கள் கூடி நிற்கிறாங்க, அவரை பார்க்க வெளியில் வரலையேன்னு கேட்டிருக்கேன். இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் அது எங்களுக்கு இருக்கிற வலியும் கோபத்தையும் நீங்கள் இப்போ இல்லை இந்த தேர்தல் நேரத்தில் வழிகாட்டுறோம். கொஞ்சம் இருங்க. வேற என்ன, எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க, அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா, தோட்டத்துக்கு வாங்க. ஏற்கனவே வாங்கினவர் தானே, அவரே ஒரு பேச்சில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தானே. கலைஞர் நினைவில் யாரும் இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சார்? அதை மட்டும் சொல்ல சொல்லு. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க, அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினார் அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டை போயிட்டு கட்டி வச்சாரு, இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசிக்கிறீங்க. அதானே இருந்திருந்தா மறுபடியும் தோட்டத்துக்கு வர வச்சிருப்பாரு, பார்த்து பேசணும். சிறப்பாக இருக்கு, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிடக்கூடாது. வேக்கன்சி.